ஹாய் கைஸ் வெல்கம் டு யுவராஜ் சேனல். ஸோ சேனல் நீங்கள் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டல்கோனா காஃபி தாங்க நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ டல்கோனா காஃபி தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஜாமான் என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டல்கோனா காஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ், பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் திறந்தா டல்கோனா காஃபி, யூடியூப் திறந்தா டல்கோனா காஃபி, ஃபேஸ்புக் திறந்தா டல்கோனா காஃபின்னு தான் ஓடிட்டுருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டல்கோனா காஃபி செய்ய போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஜாமான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்பூன் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுலும் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா டல்கோனா காஃபின்றது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மில்கில் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி பேஸ்ட் போடுவாங்க. அந்த பேஸ்ட்டை மேக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பவுலும் அண்ட் ஸ்பூனும் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான தேவைப்பட்டது இன்ஸ்டன்ட் காஃபி உங்களுக்கு தேவைப்படுங்க. வடிகட்டுற மாதிரி காஃபி எடுத்துக்காதீங்க, ஒரிஜினல் காஃபி, கிளாசிக் காஃபி எடுக்க வேண்டாம். இன்ஸ்டன்ட் காஃபி எடுத்துக்கலாம், நான் வந்து ப்ரூ காஃபி இன்ஸ்டன்ட் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுகர் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டச் லேடி ஃபுல் க்ரீம் மில்க். ஸோ இது பார்த்திங்கன்னா ஐஸாக இருக்குது, நான் இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ திரும்ப போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். நம்ம வந்து இது செய்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐஸு போயிடும்ன்ற காரணத்தினால உள்ளே போய் வச்சுருவோம். அந்த காஃபியையும் அந்த இதையும் அந்த சுகரையும் போட்டு கலக்கிறப்ப நமக்கு வந்து சுடுதண்ணி தேவைப்படும். அது கேட்டல் அங்கே சுட வச்சுருக்கேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சுடுதண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கைஸ் இது பார்த்திங்கன்னா ஐஸு போயிடும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு வச்சுட்டு வந்துடலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டல்கோனா காஃபி செய்கிறதுக்கான டைம். ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துப்போங்க, இந்த ஒரு பேக்கெட் எடுத்து காஃபி பேக்கெட் எடுத்து அப்படியே லைட்டாக ஓரத்தில் வெட்டிப்போம். இது பார்த்தீங்கன்னா ஈக்குவலான அளவு தாங்க போடணும். ஸோ ஒரு ஸ்பூன், நாங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் டீ காஃபி குடிப்போம், அம்மா குடிக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு ஸ்பூன், மூணு ஸ்பூன், ஓகே மூணு பேருக்கு அழகாக மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நான் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஃபி போட்டுக்கோங்க கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் காஃபி போட்டோம் இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் சுகர் போடணும். த்ரீ ஃபோர், ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் சுகர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக போட்டாச்சு. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லெவல் வாட்ரு தான் நம்ம போடணும். ஸோ வாட்ரு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் போடணுங்க. இருங்க கைஸ், ஒரு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன், மூணு ஸ்பூன், நாலு ஸ்பூன், ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். பாருங்கள் கைஸ் இந்த இப்படி தான் இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா கலக்கணுங்க, நல்லா கலக்க கலக்க நல்ல ஒரு கலரில் வரும். ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து டைம் லேப்ஸில் போடுறேங்க. அப்பா பயங்கரமாக கை வலிக்குது. நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா அவனோட சேனலோட ஷூட்டில் இருக்கான், அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம்பியையும் கூப்பிட முடியாது. கலந்து கலந்து தம்பியே வந்துட்டான், அவன் கண்டென்ட்டை முடிச்சுட்டு. ஸோ வாடா வாடா, ஹாய் நான் முதலேருந்து முத மேலே வந்து டல்கோனா காஃபி சேவ் பண்ணுறேன்னா சரி போகிறாங்களேன்னு காய்ச்சி. இப்போ கிண்ட கிண்ட பயங்கர கட்டியாயிடுச்சுங்க. இப்போ கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறிடுச்சு காய்ஸ், கலர் கொஞ்சம் லைட் கலருக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தம்பி கட்டிடுச்சு கிண்ட சொல்லுவோம். கையை ரொம்ப வலிக்குது, நீ கிண்டா ஸோ கைஸ் டேபிள் உட்காந்து கலந்தான், அங்கே உட்காந்து கலந்தான், அங்கே உட்காந்து கலந்தான். அப்புறம் வந்து இப்போ ஃபோன் பார்த்திட்டு ஃபேனை போட்டு அவியுதுன்னு சொல்லிட்டு உட்காந்து கலந்திட்டு இருந்தான். ஃபோனையும் ஃபேனையும் இப்போ தான் அங்கே அடைச்சேன் வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு.
நானும் அப்பப்போ வாங்கி கிண்டினேன். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி இருந்துச்சு பாருங்கள், கருப்பு கலரில் இருந்துச்சா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டியாக திக்காக பேஸ்ட்டாக வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு காக்கி இருக்கு, நல்ல ஒரு காக்கி கலரில் இருக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6:13 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:33 ஆகுது. கரெக்டாக 20 minutesன்றனால நான் டக்குன்னு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கெட்டியா இருக்குங்க. ஸோ கைஸ், இதுதான் இந்த டல்கோனா காஃபியோட ஒரு பதம்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இதோட அப்படியே எடுத்துருவோங்க. இதுக்கப்புறம் என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 minutesல் இதை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ 6:13 to 6:33 பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டே ஒரு ஒரு ஆளாக மாற்றி கலந்து இந்த ஒரு காக்கி கலர் நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டல்கோனா காஃபி வந்து குடிக்கிறதுக்கான டைமு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணிடலாம். எப்படி சர்வ் பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் இருக்குது, இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெண்டு பேருமே தான் செய்ய போகிறோம். ஸோ ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த மாதிரி வலிக்குது கலந்து. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மில்க்கை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். மில்க்கை ஊற்றிக்கலாமா அண்ணா? கைஸ் கப்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குமே. அண்ணனுக்கு நம்ம இப்போ பால் ஊற்றிடலாம். ஏன் அவங்க கப்பில் பால் ஊற்றிடலான்னு நீ சொல்லுவ சொல்லுவ. கைஸ் கப்பில் பால் ஊற்றிடலாம். போதுண்டா போதுண்டா. ஓகே பால் ரொம்ப பிடிக்கும், கொடு கொடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. எடுக்கிறதுல பாதியே கீழே விழுவுது, பார்த்து அதுல வச்சுக்கோங்க. கைஸ் போட்டுடலாம், மேல போட்டுக்கலாம். அது அழகாக மிதக்குதுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். இருங்க கைஸ், நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே காட்டுறோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் போஸ்ட்லாம் எல்லாம் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கான டைமு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மிக்சரை பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கிட்டு தள்ளி விடுவோம். அப்போ தான் மில்க் பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே ஏறும். ஸோ ஓரத்தில் அப்படியே லைட்டாக தள்ளினோன்னா அப்படியே ஏறும். இப்போ அந்த ஒரு பேஸ்டோட சேர்த்து நம்ம வந்து குடிப்போம். குடுறா, 1 2 3. நல்லா இருக்குங்க. காஃபி லவர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோ நம்ம வீட்டில் ஒருத்தன் இருக்கானே, பயங்கரமான கோல்டு காஃபி ஃப்ளேவர் கோல்டு காஃபி பிடிச்சவன். இவன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கடைக்கு போனால் பார்த்தீங்கன்னா அந்த டின்னில் இருக்கும் பார்த்தீங்களா, நெஸ்காஃபி பிராண்டு அந்த கோல்டு காஃபி பர்பிள் கலர் டின்னு. ஸோ அதுதான் வாங்குவான். தம்பிக்கு கோல்டு காஃபின்னா அவ்வளோ பிடிக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கோல்டு காஃபியோட லவர்கிட்டையே கேட்டுருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு சொல்லு. நான் குடிப்பேனே அந்த இது நெஸ்காஃபி, அதை விட சூப்பராக இருக்கு. ஏன்னா வந்து இதில் அந்த அளவுக்கு நம்ம கலந்துருக்கோம். நம்ம அப்படியே கருப்பு கலரில் இருக்கிறது இந்த காக்கி கலருக்கு நம்ம கொண்டு வந்துருக்கோம். நம்மளோட கைவசம் அதெல்லாம் கைவண்ணும். இவன் தான் வந்து காஃபி லவர். நம்ம பார்த்தீங்கன்னா டீ தான் எப்போதுமே. அதனால் பார்த்தீங்கன்னா டீயும் குடிப்பேன், காஃபியும் நான் குடிப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. நான் லவ்வர்னா பார்த்தீங்கன்னா டீ லவர் தாங்க. ஓகே, இப்போ வந்து அப்படி குடிப்போம். எனக்கு நெஸ்காஃபி இருக்குல்ல அதோட பால் ரொம்ப பிடிக்கும். அதான் ரொம்ப கொஞ்சம் நல்லா மேலே அப்படியே லைட்டாக கலக்காமல் குடிச்சிங்கன்னா பயங்கரமாக கசக்குது. அப்படி இதை லைட்டாக அப்படி தள்ளி விட்டுட்டு அந்த ஒரு காஃபி ஸ்மெல்லோட குடிக்கதான் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், பாய்.